உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. முந்தைய வகுப்பில் ஃபார்மேட் மெனுவை பற்றி கற்றீர்கள். இப்போது நாம் அந்த வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம். எத்தனை வகையான பேஜ் ஓரியன்டேஷன் இருக்கின்றன என்று உங்களால் கூற முடியுமா? ஓரியன்டேஷன் இரு வகைப்படும், போர்ட்ரைட் மற்றும் லேண்ட்ஸ்கேப். டிராப் கேப்ஸை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று கூற முடியுமா? டிராப் கேப்ஸை உபயோகித்து உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் முதல் கேரக்டரை அல்லது முதல் வார்த்தையை போல்ட் அல்லது கேபிட்டலாக ஆக்கலாம். பிளிங்கிங்கை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பிளிங்கிங் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் செலக்ட் பண்ணிய டெக்ஸ்டை பிளிங்க் செய்ய வைக்க முடியும். அதாவது டெக்ஸ்டை மாறி மாறி தோன்றி மறைய வைக்க முடியும். இப்போது நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை பவர் ஆன் செய்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறைகளின் ஒன்றின்படி உங்கள் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பில் என்னவெல்லாம் நீங்கள் கற்கப் போகிறீர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைய வகுப்பில் ஃபார்மேட் மெனுவின் ஆப்ஷன்ஸை பற்றி கற்கலாம். அவை முறையே சேஞ்ச் கேஸ் என்றால் என்ன, டேபிள் என்றால் என்ன, டேபிள்ஸை இன்சர்ட் செய்வது எப்படி, ரோஸ் மற்றும் காலம்ஸ் என்றால் என்ன, ரோஸ் மற்றும் காலம்ஸை எப்படி இன்சர்ட் செய்கிறீர்கள், டேபிள்ஸை எப்படி டெலீட் செய்வது, மர்ஜ் செல் என்றால் என்ன, ஸ்பிளிட் செல் என்றால் என்ன, ஆட்டோ ஸ்பிளிட் ஏன் உபயோகிக்கப்படுகிறது. நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். உங்களுக்கு முன்னுள்ள பேராகிராஃபை டைப் செய்யுங்கள். அடுத்து நீங்கள் ஃபார்மேட் மெனுவின் சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனை பற்றி கற்பீர்கள். சேஞ்ச் கேஸை உபயோகித்து உங்கள் ரைட் அண்ட் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் கேஸை மாற்ற முடியும். அதாவது உங்கள் டெக்ஸ்ட் கேஸை மாற்றி கேபிட்டல்ஸ் அல்லது சுமாலில் தோன்ற செய்ய முடியும். லோவர் கேஸை பற்றி நாம் இப்போது கற்போம். லோவர் கேஸால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? லோவர் கேஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் நமது லைன் அல்லது பேராகிராஃபின் டெக்ஸ்டை ஸ்மால் லெட்டர்ஸுக்கு மாற்ற முடியும். லோவர் கேஸின் பயன்பாட்டை வீடியோவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் லோவர் கேஸை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு லோவர் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் டெக்ஸ்ட் ஆனது லோவர் கேஸாக தெரியும். சென்டென்ஸ் கேஸை பற்றி நாம் இப்போது கற்போம். சென்டென்ஸ் கேஸ் என்றால் என்ன என்று நீங்கள் கூற முடியுமா?
சென்டென்ஸ் கேஸில் முதல் எழுத்து கேபிட்டல்ஸில் இருக்கும். ரைட்டர் பேஜில் சென்டென்ஸ் கேஸ் ப்ரீ செலக்டட் ஆக இருக்கும். வீடியோவை பார்த்து சென்டென்ஸ் கேஸை பிராக்டிஸ் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சென்டென்ஸ் கேஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பிராக்டிஸ் செய்வோம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு சென்டென்ஸ் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் சென்டென்ஸ் கேஸ் ஆக மாறிவிடும். அடுத்த ஆப்ஷன் அப்பர் கேஸ் ஆகும். அப்பர் கேஸால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? அப்பர் கேஸால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபின் லெட்டர்ஸை அப்பர் கேஸாக மாற்றலாம். அதாவது அவை கேபிட்டல் லெட்டர்ஸில் தோன்றும். அப்பர் கேஸின் உபயோகத்தை வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அப்பர் கேஸாக எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்து, பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு அப்பர் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் பேராகிராஃப் ஆனது அப்பர் கேஸாக மாறிவிடும். அடுத்த ஆப்ஷன் கேபிட்டலைசிங் எவரி வேர்ட் ஆகும். கேபிட்டலைசிங் எவரி வேர்டின் உபயோகத்தால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? இந்த ஆப்ஷனை உபயோகித்தால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபின் எல்லா வார்த்தைகளின் முதல் எழுத்தையும் கேபிட்டல்ஸாக மாற்றலாம். கேபிட்டலைசிங் எவரி வேர்ட் ஆப்ஷனை எப்படி உபயோகிப்பது என்பதை பற்றி வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேபிட்டலைஸ் எவரி வேர்ட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை அனைத்தையும் செலக்ட் செய்து, பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு கேபிட்டலைஸ் எவரி வேர்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் கேபிட்டலைஸ் எவரி வேர்ட் ஆனது தெரியும். அடுத்து வருவது டாங்கல் கேஸ் ஆப்ஷன் ஆகும். டாங்கல் கேஸ் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? டாங்கல் கேஸ் ஆப்ஷனை உபயோகித்தால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபின் முதல் ஸ்மால் லெட்டரை கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றலாம். இப்போது டாங்கல் கேஸின் உபயோகத்தை பற்றி வீடியோவை பார்த்து நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டாங்கல் கேஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்து, பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டாங்கல் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் டாங்கல் கேஸ் ஆனது தெரியும். டேபிள் என்றால் என்ன? அதனை நாம் எப்படி உபயோகிக்கிறோம்? டேபிள் என்பது ரோஸ் மற்றும் காலம்ஸை கொண்டதாகும். இது உங்கள் கணக்கு புத்தகம் போல் தோற்றம் அளிக்கும். இதில் நிறைய பாக்ஸஸ் அல்லது செல்ஸும் இருக்கும்.
இந்த செல்ஸை லிஸ்ட் போட ஆபீஸில் வேலை செய்ய ரிப்போர்ட் கார்ட்ஸ் கேலண்டர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் போன்ற நிறைய பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தலாம். ரோ மற்றும் காலம்ஸ் என்றால் என்ன என்று நீங்கள் வியப்பீர்கள். உங்களுக்கு முன்னால் காட்டப்படும் பிக்சரை பாருங்கள். ஹாரிசன்டல் ரோஸ் மற்றும் வெர்டிகல் காலம்ஸ் இங்கு காட்டப்படும். எனவே லெப்டில் இருந்து ரைட்டுக்கு செல்ல பாக்ஸஸ் ரோ எனப்படும், அதனை ஹாரிசன்டல் என்போம். மேலும் அப்பில் இருந்து டவுனுக்கு செல்லும் பாக்ஸஸ் காலம்ஸ் எனப்படும், அதனை வெர்டிகல் என்போம். டேபிளை இன்சர்ட் செய்வது எப்படி என்று கற்போம். டேபிளை மூன்று வழிகளால் ஓபன் செய்யலாம். முதல் வழியில் இன்சர்ட் மெனுவின் டேபிள் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். இரண்டாவது வழியில் டேபிள் மெனுவின் இன்சர்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். மூன்றாவதாக இதை செய்ய ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் F12 ஐ நீங்கள் உபயோகிக்கலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து மூன்று வழிகளை பற்றி நிறைய கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டேபிள் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள டேபிள் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அங்கு டேபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் காலம்ஸ் மற்றும் ரோ என்ற இடத்தில் நமக்கு தேவையான டேபிள்களின் நம்பர்களை செலக்ட் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரைட்டர் ஷீட்டில் டேபிள்ஸ் ஆனது தெரியும். உங்களுக்கு முன்னால் காட்டப்படும் பிக்சரை பார்த்துவிட்டு அதனை போல் ஒரு டேபிளை செய்யுங்கள். நீங்கள் ஏரோ கீஸை ஒரு பாக்ஸில் இருந்து லெஃப்ட் ரைட் டவுன் அல்லது அப்பிற்கு போக பயன்படுத்தலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டேபிளில் எவ்வாறு டைப் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் டேபிளின் முதல் பாக்ஸில் நேம் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸுக்கு செல்வதற்கு டேப் கீயை பயன்படுத்தியோ அல்லது ரைட் ஏரோ கீயை பயன்படுத்தியோ நாம் அடுத்த பாக்ஸுக்கு செல்லலாம். பிறகு அங்கு ரோல் நம்பர் என்று டைப் செய்து பிறகு அடுத்த பாக்ஸுக்கு சென்று அங்கு ஹிந்தி மற்றும் அடுத்த பாக்ஸுக்கு சென்று இங்கிலீஷ் மற்றும் அடுத்த பாக்ஸுக்கு சென்று கம்ப்யூட்டர் என்று டைப் செய்யவும். பிறகு நாம் டவுன் ஏரோ கீயை பயன்படுத்தியோ அல்லது மவுஸை டைரக்டாக நாம் அடுத்த பாக்ஸில் கிளிக் செய்தால் அங்கு நாம் டைப் செய்யும் வேர்டானது அங்கு நமக்கு தெரியும். கோலு மற்றும் டவுன் ஏரோ கீயை பயன்படுத்தி அடுத்த பாக்ஸுக்கு சென்று அங்கு தரம் என்று டைப் செய்து அடுத்த பாக்ஸுக்கு சென்று அங்கு பரத் என்று டைப் செய்து பிறகு அடுத்த பாக்ஸுக்கு சென்று அங்கு 100 என்று டைப் செய்யவும். பிறகு நாம் நம் அப்பியரோக்கியை பயன்படுத்தி மேலே உள்ள பாக்ஸுக்கு சென்று பிறகு ரைட் ஏரோக்கியை பயன்படுத்தி வலது பக்கத்துள்ள பாக்ஸுக்கு வந்து பிறகு அங்கு ரோல் நம்பர் என்ற இடத்தில் 1, 2, 3, 4 என்று டைப் செய்யவும். பிறகு
ஹிந்தி என்ற பாக்ஸுக்கு சென்று அதன் கீயே 65, 68, 62, 65 என்று டைப் செய்யவும். பிறகு இங்கிலீஷ் என்ற பாக்ஸின் கீழே 56, 69, 59, 49 என்று டைப் செய்து, பிறகு கம்ப்யூட்டர் என்ற பாக்ஸின் கீழே 72, 75, 76, 71 என்று டைப் செய்யவும். எனவே இதன் மூலம் நாம் ஒரு டேபிளில் எவ்வாறு டைப் செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ரோவை இன்சர்ட் செய்வது எப்படி என்று உங்களால் கூற முடியுமா? ரோவை இன்சர்ட் செய்ய டேபிள்ஸில் எந்த இடத்தில் ரோவை இன்சர்ட் செய்ய வேண்டுமோ அந்த இடத்தின் மேல் ரோவில் கர்சரை கொண்டு சென்று லெஃப்ட் பட்டனால் ஒரு முறை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து டேபிள் மெனுவின் இன்சர்ட் ஆப்ஷனுக்கு சென்று ரோ ஆப்ஷனை ஒரு முறை கிளிக் செய்ய வேண்டும். ஒரு பாக்ஸ் தோன்றும். இதனை பயன்படுத்தி தேவையான ரோவை இன்சர்ட் செய்யலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து இன்சர்ட்டிங் ரோஸை பற்றி நிறைய கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டேபிளில் எவ்வாறு ரோஸை இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள டேபிள் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதாவது இன்சர்ட் என்ற பாக்ஸில் நமக்கு எத்தனை ரோஸ் தேவைப்படும் என்று அங்கு செட் செய்யவும். பிறகு பொசிஷன் என்ற இடத்தில் ஆஃப்டர் என்று செலக்ட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டேபிளில் ரோஸ் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். அங்கு முதல் பாக்ஸில் ஆகாஷ், அடுத்த பாக்ஸில் 5, அதுக்கு அடுத்த பாக்ஸில் 67 மற்றும் அதற்கு அடுத்த பாக்ஸில் 66, அதற்கு அடுத்த பாக்ஸில் 69 என்று நாம் டைப் செய்யலாம். காலம்ஸை எப்படி இன்சர்ட் செய்வது என்று உங்களால் கூற முடியுமா? காலம்ஸை ரோஸை இன்சர்ட் செய்ய கற்றதை போலவே இன்சர்ட் செய்யலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து நிறைய கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு காலம்ஸை எவ்வாறு டேபிளில் இன்சர்ட் செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். மெனு பாரில் உள்ள டேபிள் மெனுவை கிளிக் செய்து, பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து, பிறகு காலம்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பர்ஸ் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப காலம்ஸை செட் செய்யவும். பொசிஷன் என்ற இடத்தில் ஆஃப்டர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு காலம்ஸ் ஆனது ரைட்டர் ஷீட்டில் இன்சர்ட் ஆகிவிடும். இப்போது நாம் டெலிட் சப் மெனுவை பற்றி கற்போம். டெலிட்டை உபயோகித்து டேபிள், ரோ அல்லது காலமை டெலிட் செய்யலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து டெலிட்டின் உபயோகத்தை பற்றி கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டேபிளின் ரோஸ் மற்றும் காலம்ஸை எவ்வாறு டெலிட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரோஸை டெலிட் செய்ய நமது டேபிளில் இதாவது ஒரு இடத்தில் நமது பாயிண்டரை
கிளிக் செய்யவும். பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு டெலீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் நம் பாயிண்டர் எங்கு இருந்ததோ அந்த ரோஸ் அனைத்தும் டெலீட் ஆகிவிடும். மேலும் நாம் காலம்ஸை டெலீட் செய்ய நமது பாயிண்டரை டேபிளில் கிளிக் செய்து பிறகு டேபிள் என்ற மெனுவில் கிளிக் செய்து டெலீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பாயிண்டர் எந்த காலம்ஸில் இருந்ததோ அதன் காலம்ஸ் அனைத்தும் டெலீட் ஆகிவிடும். இப்போது நாம் செலக்ட் ஆப்ஷனை பற்றி கற்கலாம். செலக்டை பயன்படுத்தி நீங்கள் டேபிள், ரோ அல்லது காலமை செலக்ட் செய்யலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து செலக்டின் உபயோகத்தை பற்றி கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் செலக்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் நமது பாயிண்டரை ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேபிள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது டேபிள்ஸ் அனைத்தும் செலக்ட் ஆகிவிடும். பிறகு நாம் நமது டேபிளில் ஏதாவது ஒரு செல்லில் நமது மவுஸை கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது டேபிளில் ஒரு ரோஸ் அனைத்தும் செலக்ட் ஆகிவிடும். பிறகு நமது டேபிளில் ஏதாவது ஒரு செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டேபிளில் ஒரு காலம்ஸ் அனைத்தும் செலக்ட் ஆகிவிடும். மறுபடியும் நாம் டேபிளில் ஏதாவது ஒரு செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு நாம் டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு நாம் செலக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பாயிண்டரை எங்கு வைத்தோமோ அந்த பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆகியிருக்கும். மெர்ஜ் செல்லை பற்றி நாம் இப்போது கற்போம். மெர்ஜ் செல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? மெர்ஜ் என்றால் ஒன்று சேர்ப்பது அல்லது இணைப்பது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை சேர்ப்பதற்கு மெர்ஜ் செல்லை பயன்படுத்தலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து மெர்ஜ் செல்லின் உபயோகத்தை பற்றி நிறைய கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மெர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டேபிளில் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் என்ற இரண்டு செல்லையும் செலக்ட் செய்து பிறகு டேபிள் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு மெர்ஜ் செல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் செல்லானது இரண்டும் ஒரே செல்லாக மெர்ஜ் ஆகிவிடும். இப்போது நாம் ஸ்பிளிட் செல்லின் பயன்பாட்டை பற்றி கற்போம். ஸ்பிளிட் என்றால் என்ன என்று தெரியுமா? ஒரு யூனிட்டிலிருந்து பல பகுதிகளாக பிரிக்கவோ ஆக்கவோ செய்வதை ஸ்பிளிட் என்கிறோம். ஸ்பிளிட் செல்லை பயன்படுத்தி ஒரு செல்லை பல பாகங்களாக பிரிக்கலாம். ஒரு செல்லை ஹாரிசன்டல் அல்லது வெர்டிகலாகவும் பிரிக்கலாம். ஸ்பிளிட் செல்லின் பயன்பாட்டை காட்டப்படும் வீடியோவை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் ஸ்பிளிட் செல் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம்.
முதலில் நாம் நமது பாயிண்டரை கம்ப்யூட்டர் செல்ஸில் கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஸ்பிளிட் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பிளிட் செல்ஸ் இன்டு என்ற இடத்தில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப நம்பர்ஸை செட் செய்து பிறகு டைரக்ஷன் என்ற இடத்தில் வெர்டிக்கலி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் செல்ஸ் ஆனது ஸ்பிளிட் செல்ஸாக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். இப்போது நாம் ஆட்டோ ஃபார்மட்டை பற்றி கற்போம். ஆட்டோ ஃபார்மட் என்றால் ஆப்ஷன் டேபிள்ஸின் பல்வகையான டிசைன்ஸையும் ஃபார்மேட்ஸையும் கொண்டது ஆகும். நாம் விரும்பிய ஃபார்மேட்டை அப்ளை செய்தவுடன் அந்த ஃபார்மேட்டின் படி டேபிள்ஸை நாம் பெறலாம். ஆட்டோ ஃபார்மேட் ஆப்ஷனின் உபயோகத்தை பற்றி காட்டப்படும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆட்டோ ஃபார்மேட் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் டேபிளில் நமது பாயிண்டரை ஏதாவது ஒரு இடத்தில் கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஆட்டோ ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அந்த பாக்ஸில் பல்வேறு வகையான ஃபார்மேட்ஸ்கள் இருக்கும். அதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டின் டேபிளின் ஃபார்மேட் ஆனது மாறிவிடும். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் செய்துவிட்டு சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் சேஞ்சிங் கேஸை பற்றி கற்றீர்கள். டேபிள் இன்சர்ட், ரோ மற்றும் காலம் இன்சர்ட் ஆகியவற்றை கற்றீர்கள். பிறகு டேபிள்ஸ், ரோ அல்லது காலம்ஸை டெலீட் மற்றும் செலக்ட் செய்வது பற்றியும் மர்ஜிங் செல் மற்றும் ஸ்பிளிட் செல் பற்றியும் கற்றீர்கள். இறுதியில் ஆட்டோ ஃபார்மட்டை உபயோகித்து டிசைனிங் டேபிள்ஸை பற்றி கற்றீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை